விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போத்திஸ் நிறுவனம் சார்பில் அரசு பள்ளி 3 ஆண்டுகளுக்கு தத்தெடுக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் ஊரணிப்பட்டி பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 100க்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரை தலைமையிடமாகவும் பூர்வீகமாகவும் கொண்ட தமிழ்நாட்டில் பிரபலமான ஜவுளி நிறுவனமான போத்திஸ் குழுமத்தின் உரிமையாளர்களான 6 பேரில் 5 பேர் இப்பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றவர்கள். தாங்கள் படித்த பள்ளியை மேம்படுத்தும் நோக்கில் கோயம்புத்தூர் சேர்ந்த தனியார் அமைப்புடன் இணைந்து 3 வருட காலத்திற்கு இப்பள்ளியை தத்தெடுத்துள்ளன. இதன் காரணமாக அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையாக சுமார் 1,20,00,000 ரூபாய் அளவில் அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான கல்வி வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த 3 ஆண்டுகளுக்கும் இங்குள்ள ஆசிரியர்களுக்கு பிரபலமான பயிற்றுநர்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்தரம் மேம்படுத்தப்படும். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் கலந்து கொண்டு போத்திஸ் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கல்விக்கூடங்களை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், போத்திஸ் நிறுவனம் தாங்கள் பிறந்து வளர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏராளமான உதவிகளை செய்து வருவதாகவும், குறிப்பாக குருவம்மாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சேவை அமைத்து தருவதாகவும், தற்போது தாங்கள் பயின்ற பள்ளியை தத்தெடுத்து மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தற்போது டிசம்பர் மாதம் என்பதால் மழை அதிக அளவு பெய்து வருவதாகவும், தொலைக்காட்சிகளில் வானிலை அறிக்கையில் மழை பெய்யும் என அறிவிப்பு வெளியானாலே மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் காலை 5:30 மணிக்கு தனக்கு ஃபோன் செய்து இன்று விடுமுறையை அறிவியுங்கள் என்றும், மேலும் தனது முகநூல் மற்றும் ஷூட்டர் பக்கத்தில் விடுமுறையை அறிவிக்க சொல்லி தன்னிடம் அடிக்கடி கேட்டு வருவதாகவும் வேடிக்கையாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் போத்திஸ் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவருமான ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள், முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இருந்தா கூட அதில் 5 பேர் இந்த ஸ்கூலில் தான் 1-5 வரைக்கும் படித்து வெளிவந்திருக்கோம். அந்த நேரத்தில் வந்து 8 வகுப்பு வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு என்னோட சூழ்நிலையே மாறி இருக்கிறது. நான் இந்த பக்கம் 1-6 கிளாஸ் வரைக்கும் இருக்கோம். அந்த பில்டிங்கில் வந்து 7 கிளாஸ், 8 கிளாஸ் இப்போ அந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஃபாரஸ்டில் ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் நாம் கட்டிடங்களை உருவாக்க வேண்டும். பள்ளிக்கு செல்வது என்பது குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. காலையில் கலெக்டருக்கு வந்து நீங்கள் மழை பெஞ்சா லீவ் விடுவீங்களான்னு ஃபோன் வர்றது குறையணும். காலையில் மழை பெஞ்சுன்னா முதல்ல எனக்கு 6 மணிக்கு எழுப்புறதே பசங்க தான், 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. ஏதாவது லீவ் இருக்கா, லீவ் இல்லையா, இன்றைக்கி ஏதாவது லீவ் விடுற மாதிரி ஐடியா இருக்கா? சில பையன் வந்து, சார் நான் இப்படியாவது இன்னைக்கு 1 நாள் மட்டும் லீவ் விடுங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு 1 நாள் லீவ் விடுங்க அப்படின்னு சில சுவாரஸ்யமான அழைப்புகள் எல்லாம் மழைக்காலத்தில் வரும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நிறைய குழந்தைகள் வந்து காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப ஏதாவது புது புது காரணங்கள் சொல்லுவாங்க, வயிறு வலி, தலைவலி, இதெல்லாம். பள்ளிக்கு செல்வது என்பது அந்த ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பள்ளினாவே அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் போனாலே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கற்கக்கூடிய முறையே ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை, இது மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பு அவர்களுக்கு. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, கல்லூரி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.